Hello friends, welcome to Rose Designers. இன்னைக்கு நாம வந்து ஒரு செட்டோட பெயிண்டிங் அண்ட் அசம்பிளிங் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இந்த செட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த லாங் பீடுக்கு ஒரு மெட்டாலிக் ப்ளூ, அந்த ப்ளூ எடுத்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ப்ரஷ் வச்சு இந்த பிளாக்கா தெரியற எந்த இடமும் தெரியாத மாதிரி ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கீழே தொங்குற யூபின் பீடுக்கு மட்டும் நான் இப்போ பெயிண்ட் பண்ணல, கடைசியாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அது ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த பீடுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பெயிண்ட் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்தாலே நல்லாவே இருக்குது. இப்போ அந்த யூபின் பீடை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து இந்த சைட் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதை எப்படி காய வைக்கணும் அப்படின்னா, நம்ம ஹோல் போட்டிருக்கோம்ல, அந்த ஹோலில் வந்து ஒரு நீடில் கொடுத்துட்டு அந்த நீடில் வந்து எதுலையாவது குத்தி வச்சிட்டோன்னா பீடு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் காயும். பெயிண்ட்டும் உங்களுக்கு வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது. நாம் வந்து நம்ம அடிச்சிருக்க பீடும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் காயும். அதே மாதிரி ஒவ்வொரு பீடாக நான் வந்து எடுத்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு நீடில் குத்திட்டு காய வச்சுக்கிறேன். இந்த யூபின் பீடுக்கு மட்டும், கீழே தொங்குற பீடுக்கு மட்டும் நாம் பெயிண்ட் பண்ணல, மற்ற எல்லா இடத்தையும் பெயிண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன் பீட் பண்ணியிருப்போம். அந்த டிசைன் பீடை நம்ம வேறு ஏதாவது பிளெயின் பீட், ருத்ராட்ச பீட்னால் வேறு டைப்பில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பீடுங்கிறதுனால நான் இந்த மாதிரி ரீஃபில் குத்தி வச்சுக்கிட்டு அதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி மற்ற பீட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டே ரெண்டு பீடு மட்டும் பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த பீட்லேயும் இந்த கேப்புமே இல்லாமல் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பீடையும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். எல்லா பீட்ஸையும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த மாதிரி சில்வர் டஸ்ட், இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டேன், நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த சில்வர் டஸ்ட்டை கையில் எடுத்துகிட்டு ரொம்ப லைட்டாக ரெண்டு விரலையும் நல்லா தேய்ச்சிக்கிறேன். டைரெக்டாக அப்படியே எடுத்து டஸ்ட் பண்ணாமல் ரெண்டையும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிகிட்டே வரேன். அந்த பீடில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா டேப் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அடியில் வந்து ப்ளூவும் மேலே வந்து சில்வரும் நமக்கு தெரியும். அதாவது லைட் ப்ளூ வித்து சில்வராக அப்படியே தெரியும் நமக்கு. இந்த ஷேட் நல்லா இருந்தது, அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு பீடுக்கும் இந்த சில்வர் டஸ்ட்டை டேப் பண்ணிகிட்டே வரேன். இதை டேப் பண்ணிவிட்டு இது வந்து கையில் ஒட்டிக்குமோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதை நம்ம அப்படியே எப்படி பெயிண்ட் பண்ணி காய வைக்கிறோமோ அதே மாதிரி காய வச்சிட்டோனாலே இது வந்து எந்த இடத்துலையும் ஒட்டலை. அதுக்கு மேலே நம்ம வார்னிஷ் கோட்டிங் வேறு கொடுக்க போகிறோம், அதனால் வந்து உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது, மேலேயும் ஒட்டாது. ஃபுல்லாக இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா பீட்ஸையும் நான் எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் பீல் எப்படி டேப் பண்ணமோ அதே மாதிரி இந்த லாங் பீலில் லைட்டாக எடுத்துகிட்டு ரெண்டு விரலையும் தேய்ச்சிட்டு நான் வந்து இந்த லாங் பீல்லையும் டஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த யூபின் பீட் கீழே தொங்குதில்ல, அதுக்கு நான் வந்து பிளெயினாக விட்டுடலாம் அப்படின்னு, பிளெயின் ப்ளூவாகவே விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பெயிண்ட் பண்ணல. இந்த சில்வர் டஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா அதை பெயிண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் பற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஃபுல்லாக நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த யூபின் பீடை பிளெயின் ப்ளூ மட்டும் விட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு லாங் பீடும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். டேப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா காய வச்சு எடுத்துடலாம். அதாவது அந்த கேப் ஃபுல்லாகவே நமக்கு ப்ளூவாக தெரியும், அங்கங்கே லைட்டாக சில்வர் தெரியும். இப்போ இந்த கீழே இருக்கிற எல்லாத்தையும் ப்ளூவும் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வார்னிஷ் அடிச்சிடலாம். நான் வந்து டெக்கர் வார்னிஷ் கிளாஸ்லாம் எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீடில் குத்திட்டு ஒரு ஃப்ளாட் ட்ரெஷ் வச்சுக்கிட்டு இந்த வார்னிஷை வந்து நான் ஒவ்வொரு பீட்லேயும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். வார்னிஷையும் நம்ம பெயிண்ட் எப்படி காய வச்சோமோ அதே மாதிரி ஒரு ஸ்பாஞ்சில் குத்தி இந்த நீடில் வச்சுட்டு காய வச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதை அசம்பிள் பண்ணிடலாம். கியர் ஒயர், கியர் லாக்கு, இந்த மாதிரி ரோப்பு பீட் சேர்த்துருக்கேன். இதுக்கு இடையில கொஞ்சம் கோல்டன் பீட் சேர்த்துருக்கேன். இந்த கியர் ஒயரை எடுத்துட்டு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு கியர் லாக் போட்டுக்கிறேன். இந்த கோல்டன் பீட்ஸ் வந்து நம்ம அந்த செட்லேயே பண்ணியிருப்போம், அது கோல்டு கலர் நான் அடித்து வச்சுருக்கேன் அவ்வளோதான். இப்போ இதை ஒரு சைடு அந்த ரோப்போட ஹூக்கில் விட்டுட்டு ரெண்டு லாக்குக்குள்ளேயும் அந்த கியர் வயரை மடித்து விட்டுட்டு நம்ம வந்து கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு கோல்டு பீடு, ப்ளூ பீடு, மறுபடியும் கோல்டு பீடு, இந்த மாதிரி வரிசையாக மாற்றி மாற்றி கோத்துட்டே வரலாம். இந்த கியர் ஒயரில் வர மாதிரி அந்த பீட்ஸை உள்ளே விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ப்ளூ பீடு, மறுபடியும் கோல்டு பீடு, இந்த மாதிரி நம்ம வந்து அல்டர்னேட்டிவாக கோத்துட்டே வந்துட்டு இந்த லாங் பீடை வந்து கோத்துடலாம். ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். பீட்ஸோட ஈக்குவலாக வருதா பீட்ஸ்ன்னு செக் பண்ணிக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் லாங் பீடு போட்டுக்கிறேன். ஒரு குட்டி சைஸு இந்த ப்ளூ பீடு, மறுபடியும் அதுக்கு அடுத்த சைஸு மறுபடியும் ப்ளூ பீடு, இப்போ இந்த பெரிய லாங் பீடு. அஞ்சு செஞ்சுருக்கோம், அந்த அஞ்சு லாங் பீடியும் போட்டுடலாம் இதே மாதிரி வரிசையாக. ப்ளூ பீட் போட்டு லாங் பீட் போட்டு ப்ளூ பீட் போட்டு லாங் பீட் போட்டுடுறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி லாக் பண்ணமோ அதே மாதிரி லாக் பண்ணிடலாம். ஃபுல்லாக போட்டுட்டேன், இப்போ ரெண்டு கியர் லாக் போட்டுக்கிறேன். இந்த கியர் லாக் போட்டுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற கியர் ஒயரை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹூக்குக்குள்ளே விட்டுட்டு நம்ம வந்து இந்த கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் டைட்டாக மட்டும் விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக முடிச்சிருச்சு. இந்த எக்ஸஸை மட்டும் கரெக்டாக பார்த்து மட்டும் எடுத்துக்கணும். ரொம்ப லூஸாக விட்டுட்டோன்னா உங்களுக்கு வந்து நம்ம செஞ்சிருக்க செட்டு வந்து லூஸாகவே இருக்கும், அதுக்குன்னு ரொம்ப டைட்டாகவும் எடுத்துடக்கூடாது. இழுத்துட்டு இந்த மாதிரி இந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பீடுக்குள்ளே விட்டுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி டபுள் ஷேடில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த நெக் பீஸு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.